ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டேக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும். மழை தொடர்பான சிறப்பு நேரலையில நம்ம இணைஞ்சிருக்கோம். சென்னை மெரினா கடற்கரை பகுதியிலிருந்து இந்த நேரலையை நான் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறேன். மெரினா கடற்கரை பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய டிஜிபி அலுவலகத்தில் 19 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. இன்று காலையிலிருந்து மெரினா கடற்கரையில் மழை பெய்து கொண்டிருந்தது, இப்போது மழைமாக இருக்கிறது. இன்னும் மழை தொடர்வதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக அதிகமாகத்தான் இருக்கிறது. இந்நிலையில இந்த மழை தொடர்பான சிறப்பு நேரலையை நம்ம வழங்கிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல ஒரு பகுதியில 20 சென்டிமீட்டர் அல்லது அதற்கும் அதிகமாக மழை பெய்தால் அதனை அதிகன மழை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டிஜிபி ஆபீஸ்ல 19 சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. அதனால் சென்னையில் அதிகன மழை பெய்திருக்கிறதாக தான் நம்ம இதனை பார்க்க வேண்டும். தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கள விவரங்களை நமது செய்தியாளர்கள் மழை தொடர்பான நிலவரம் பாதிப்புகள் என்ன என்பது குறித்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில பழவேற்காடு மீனவர்கள் 2வது நாளாக கடலுக்கு செல்லவில்லை. அது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் எழிலிடம் கேட்கலாம். எழில், தென்கிழக்கு வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்குது, அதனை தொடர்ந்து மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் இருக்கிறார்கள். மீனவர்களுக்கு ஏதேனும் கோரிக்கை இருக்கிறதா? தற்போதைய கள விவரம் என்னவாக இருக்கிறது பழவேற்காட்டில்? இளங்கோதி, நீங்கள் குறிப்பிட்டது போல தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கக்கூடிய சூழலில் பழவேற்காட்டு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என நேற்று மீன்வளத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. மறு அறிவிப்பு வரும் வரை இந்த கடலுக்கு செல்ல வேண்டாம் என அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையிலும் மேலும் இந்த வங்கக்கடல் பகுதியில் மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறைக்காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்ததால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் ஏற்கனவே கடலுக்கு சென்ற மீனவர்கள் திரும்பி கரைக்கு திரும்பவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில், அதாவது 2வது நாளாக இந்த கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற அந்த அறிவிப்பு நீடித்து வரும் இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே பழவேற்காடு பகுதியை பொறுத்தவரை முகத்துவாரம் முழுவதுமாக அடைப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கிட்டத்தட்ட 1 வார காலமாக அவர்கள் மீன் பிடிக்க செல்லவில்லை. அந்த முகத்துவாரத்தை தூர்வாரி தர வேண்டும் என அரசிடம் பலமுறை அவர்கள் கோரிக்கை வைத்தும் கூட இந்த முகத்துவாரம் என்பது இதுவரை தூர்வாரப்படவில்லை. கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருவள்ளூர் ஆட்சியர் பிரபு சங்கர் நேரில் சென்று ஆய்வு செய்து அதற்கு அடுத்த நாளே தூர்வாரப்படும் என அறிவித்திருந்தார். ஆனால் இந்த மழை காரணமாக அந்த தூர்வாரும் பணி நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 1 வாரமாக அவர்கள் ஏற்கனவே கடலுக்கு செல்லாத நிலையில் தற்போது இந்த அறிவிப்பு மீன்வளத்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிட்டப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 2வது நாளாக அவர்கள் கணக்குப்படி 2வது நாளாகவும் கிட்டத்தட்ட 1 வார காலமாக இவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. உடனடியாக இந்த மழை நின்ற பிறகு நிரந்தரமாக அவர்களுக்கு தூண்டி அமைத்து தந்து முகத்துவாரத்தை தூர்வாரு வர வேண்டும் என்ற அந்த கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். 1 வார காலமாக அவர்கள் இந்த கடலுக்கு செல்லாத காரணத்தால் அரசு இவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறார்கள். திலகவதி, மழை பாதிப்பு என்பது பெரும்பாலான மக்களுக்கு ஒரு சிறிய இடையூறாக இருக்கலாம். ஆனா விவசாயிகளுக்காகட்டும் மீனவர்களுக்காகட்டும் மழை பாதிப்பு என்பது அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கிறது. பழவேற்காடு மீனவர்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட வேண்டும், அரசு பரிசீலிக்க வேண்டும் என்பது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி. ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டேக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும்.